சோடியம் எனர்ஜி ப்ரைவேட் லிமிட்டடுங்க. நாங்கள் சிங்கப்பூர் கம்பெனி. நாங்கள் வந்து முதல்ல சோடியம் அயான் செல்லை டெவலப் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. இப்போது மற்றவங்களோட ஒர்க் பண்ணி செல்லை டெவலப் பண்ணி அவங்களோட செல்லை லோக்கல் மார்க்கெட்டில் ஏஆர் டெக் ப்ரைவேட் லிமிட்டடுன்ற கம்பெனியோட லான்ச் பண்ணியிருக்கோம். தற்சமயம் சோடியம் பேட்டரி பல வருஷங்களாக எல்லாருமே இது வருமா வராதான்ற மாதிரி கொஸ்டினில் இருந்தாங்க. இப்போ வந்து சோடியம் டெக்னாலஜி இன்றைக்கி வரும்ன்ற உண்மைக்காக நாங்கள் இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டு தேவைகள் எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் எல்லாமே பேட்டரியெலாம் ஃபிட்டாக இருக்கும். அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உள்ள இந்த இது வந்து இந்த வண்டியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஃபாஸ்ட்டு சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட்டு சார்ஜிங் போட்டால் இந்த பேட்டரியை 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் சார்ஜரோட விலை வண்டி விலை விட அதிகமாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் இதில் இந்த பேட்டரியில் மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டாலும் ஸ்லோ சார்ஜ் போட்டாலும் லைஃப் மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ காம்படிட்டிவ்ல நிறைய புது டெக்னாலஜிங்க இப்போ தான் வந்திருக்கு. இது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் நார்மலாக பேட்டரியில் நிறைய மெட்டீரியல் வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மெட்டீரியல்லாம் இது எதுவுமே கிடையாது. இதில் இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தோடு கெமிஸ்ட்ரி வந்து சோடியம் குப்ரிக் ஃபெரோ மேக்னோ ஆக்சைடுங்க. ஸோ இதில் வந்து கோபால்ட் கிடையாது, நிக்கல் கிடையாது, மற்ற அதர் மெட்டீரியல்ஸ்லாம் இதில் கிடையாதுங்க. அது இல்லாத இதில் பாண்டிங் மெட்டீரியலையும் அக்வஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. பாண்டிங் மெட்டீரியல் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது இல்லைலாம் வந்து லைக் ஆல்கஹாலிக் பாண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அக்வஸ் பாண்டிங் இருக்கிறதுனால இது மச் மோர் சேஃப்டிங்க. ஓகே சார்.